திருச்சி ரவுடிக்கு துப்பாக்கி வழங்கிய பாஜக மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அலெக்ஸ் சுதாகரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அவர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாமல்லபுரம் அருகே நேற்று போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற பிரபல ரவுடி சீர்காழி சத்யாவை போலீசார் சுட்டு பிடித்து கைது செய்தனர். அவர் கொடுத்த தகவலின் பேரில் பாஜக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் 49 வயது அலெக்ஸ் சுதாகரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவங்களின் பின்னணி குறித்து பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த ரவுடி சத்யா மீது 4 கொலை வழக்கு உள்ளிட்ட 25 மேற்பட்ட குற்ற வழக்குகள் உள்ளன. அவருக்கு எதிரான வழக்கு ஒன்று கோவை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கில் சத்யா சரிவர ஆஜராகாததால் அவரை கைது செய்ய நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தது. அவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே ரவுடி சத்யா தலைமறைவாக இருந்து வந்துள்ளார். கடந்த 2021 ஆண்டு பாஜகவில் சேர்ந்து தம்மை ஒரு அரசியல்வாதி போல காட்டிக்கொண்ட ரவுடி சத்யா சென்னை அருகே மாமல்லபுரத்தில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி சத்யாவை போலீசார் வளைத்து பிடித்து விசாரித்தனர். அப்போது பாஜக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் அலெக்ஸ் சுதாகர் பிறந்தநாள் பார்ட்டிக்கு வந்ததாகவும் மாமல்லபுரம் அடுத்த பழவேலி பகுதியில் தமது கூட்டாளிகள் இருப்பதாகவும் போலீசாரிடம் ரவுடி சத்யா கூறினார். அவரை அழைத்துக் கொண்டு அந்த இடத்துக்கு போலீசார் சென்றனர். அப்போது தமது கூட்டாளிகளை காட்டிக் கொடுப்பது போன்று நடித்த ரவுடி சத்யா திடீரென காரில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து காவல் ஆய்வாளர் சஞ்சித்குமாரை வெட்டிவிட்டு தப்ப முயன்றார். அவருக்கு வலது தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டது. உஷாரான மற்ற போலீசார் தப்பி ஓட முயன்ற ரவுடி சத்யாவை நோக்கி சுட்டனர். இதில் அவருக்கு இடது முழங்காலில் குண்டு பாய்ந்து சுருண்டு விழுந்தார். அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ரவுடி சத்யாவிடமிருந்து கைத்துப்பாக்கி ஒன்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். அந்த துப்பாக்கியை பாஜக பிரமுகர் அலெக்ஸி சுதாகர் வாங்கி கொடுத்ததாகவும் அவரோடு தொடர்பில் இருந்ததாகவும் ரவுடி சத்யா வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து அவர் மீது ஆயுதம் பதுக்கல், கொலை முயற்சி, தாக்குதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் பாஜக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் பல்லாவரத்தைச் சேர்ந்த அலெக்ஸி சுதாகரையும் நேற்று போலீசார் கைது செய்தனர். மாமல்லபுரம் டிஎஸ்பி ரவி ஆபிரகாம், இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் ஆகியோரை கொண்ட போலீஸ் படையினர் அலெக்ஸி சுதாகரை கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். அவரை திருக்கழுக்குன்றம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதாக முதலில் தகவல் வெளியானது. ஆனால் மாலை 5 வரை நீதிமன்றத்துக்கு போலீசார் வரவில்லை. இதையடுத்து அலெக்ஸி சுதாகரின் மனைவி, வழக்கறிஞர்கள் மற்றும் பாஜகவினர் திருக்கழுக்குன்றம் நீதிமன்றத்தில் வந்து காத்திருந்தனர். அங்கிருந்த போலீசாரிடம் அலெக்ஸி சுதாகர் எங்கே என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 7:15 போலீசார் வாகனத்தில் சைரன் ஒலித்தபடி அலெக்ஸி சுதாகரை திருக்கழுக்குன்றம் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தனர். அந்த வாகனத்தை வழக்கறிஞர்கள் மற்றும் பாஜகவினர் வழிமறித்தனர். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது காவல்துறைக்கு எதிராக அவர்கள் கோஷமிட்டனர். அதன்பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அலெக்ஸி சுதாகருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள நீதிபதி கதிரவன் உத்தரவிட்டார். அதன் பேரில் செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று மருத்துவ பரிசோதனை செய்துவிட்டு 10 அதே நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தனர். அப்போதும் பாஜகவினர் மற்றும் வழக்கறிஞர்கள் பிரச்சினை செய்ததால் போலீசார் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. 100 மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். அப்போது நீதிமன்றத்தில் இருந்த நீதிபதி தாம் விடுப்பில் செல்வதாகவும் நீதிமன்ற நேரம் முடிந்துவிட்டதாகவும் கூறினார். அதன் பேரில் சோழிங்கநல்லூர் நீதிபதி வீட்டுக்கு கொண்டு சென்றனர். பின்னர் சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் சென்று அங்கு குற்றவியல் நடுவர் கார்த்தி முன்பாக நள்ளிரவு 12 ஆஜர்படுத்தினர். நீதிமன்றம் முன்பு திரண்ட பாஜக விளையாட்டு அணி பிரிவு நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி மற்றும் வழக்கறிஞர்கள் தங்களை உள்ளே விடும்படி வலியுறுத்தினர். இதையடுத்து சீருடை அணிந்த வழக்கறிஞர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டனர். அலெக்ஸிஸ் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவரை விடுவிக்கும்படி வலியுறுத்தினார். அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். உரிய முகாந்திரத்தின் அடிப்படையிலேயே கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் அவர் எடுத்து கூறினார். இதையடுத்து அலெக்ஸி சுதாகரை 15 நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். ரவுடிகளை அழைத்து பிறந்தநாள் பார்ட்டி கொடுத்ததோடு
திருச்சிரவடி சத்யாவுக்கு துப்பாக்கி கொடுத்த விவகாரத்தில் பாஜக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் கைது செய்யப்பட்ட சம்பவத்தால் திருக்கழுக்குன்றம் மற்றும் சோழிங்கநல்லூர் பகுதியில் இரவில் பல மணி நேரம் பரபரப்பு காணப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.